கொடுத்தால் முடியும் தோடா. வன்னியர்களுக்கு 20% தனி இட ஒதுக்கீடு வேண்டி மூன்று கட்ட போராட்டமாக பாமக ஆர்ப்பாட்டம். வன்னியர்களுக்கு 20% தனி இட ஒதுக்கீடு வேண்டிய மூன்று கட்ட போராட்டமாக சென்னை அடுத்த சிட்லப்பாக்கம், பெருங்களத்தூர், பேர்க்கங்கரணை, திருநீர்மலை ஆகிய பேரூராட்சி அலுவலகம் முன்பாக பாமக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். சிட்லப்பாக்கம் பேரூராட்சி முன்பாக பாமக மாநில துணை பொதுச் செயலாளர் வெங்கடேசன் தலைமையில் 100 மேற்பட்டவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார். படைப்பணிகள் பேரியக்க தலைவர் கவிஞர் ஜெயபாஸ்கரன் உள்ளிட்ட பாமக மற்றும் வன்னியர் சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இதனையடுத்து பேரூராட்சி செயல் அலுவலரிடம் வன்னியர்களுக்கு 20% தனி ஒதுக்கீடு வேண்டி கோரிக்கையை மனுவாக அளித்தனர். சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயா, எங்களின் எதிர்காலம் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களை வணங்கி இந்த சமுதாயத்தின் இந்த நாட்டின் பெரும்பான்மை சமுதாயமாக இருக்கின்ற வன்னியர் சமுதாயம் முன்னேற வேண்டும், அவர்கள் அடித்தட்டு வாழ்க்கையிலிருந்து மிகவும் கேவலமான ஒரு வாழ்க்கை நிலையை அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள், அதை கருத்தில் கொண்டு மருத்துவர் ஐயா அவர்கள் இவர்களை வாழ்வில் முன்னேற்ற வேண்டும் என்றால் இவர்களுக்கு அரசு தனி இடஒதுக்கீடுனை பெற்று தர வேண்டும் என்று ஒரு நல்ல நோக்கத்தில் வன்னியர் சங்கத்தை தொடங்கி நாம் 33 ஆண்டு காலமாக இந்த மக்களுக்கு இவர்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்த வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்திலே செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். கடந்த 1987 வாக்கில் நடைபெற்ற வன்னியர் சங்கத்தின் இடஒதுக்கீட்டு போராட்டத்தில் கிட்டத்தட்ட 21 உயிர்களை பலி கொடுத்து அன்றைக்கு இருந்த அரசாங்கம் 20 விழுக்காடு இடஒதுக்கீட்டினை 107 சமுதாயங்களையும் இணைத்து இந்த வன்னியர் சமுதாயத்தையும் அதனோடு இணைத்து அந்த இடஒதுக்கீட்டினை வழங்கினார்கள். இன்று அந்த 108 சமுதாயங்களும் அந்த 20% இடஒதுக்கீட்டினை பிரித்துக் கொள்கின்றார்கள். அந்த அடிப்படையில் பார்த்தோமானால் பெரும்பான்மை சமுதாயமாக இருக்கின்ற வன்னியர் சமுதாயத்திற்கு தொடர்ந்து அரசு உயர் பதவிகளிலும் அதாச்சும் யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலர் இருக்காங்க இல்லையா, அந்த பதவியிலிருந்து உயர்நீதிமன்ற நீதிபதிகள், உச்ச நீதிமன்ற நீதிபதிகள், அரசு அதிகாரிகள், இது போன்ற எந்த துறையிலுமே வந்துட்டு வன்னியர்கள் தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்டு வருகின்றார்கள். இதன் காரணமாக மருத்துவர் ஐயா அவர்கள் இதுவரை நம் இந்த நாட்டை ஆண்ட அரசாங்கங்களிடமும் சரி, தமிழ்நாடு தேர்வாணைய அரசு தேர்வாணையத்திடமும் இந்த 20% இடஒதுக்கீட்டில் எந்தெந்த சமுதாயத்திற்கு எத்தனை விழுக்காடு அரசு வேலைகளை நீங்கள் வழங்கி கொண்டிருக்கின்றீர்கள் என்ற அந்த வெள்ளை அறிக்கை எங்களுக்கு வெளியிட வேண்டும் என்று மருத்துவர் ஐயா அவர்கள் தொடர்ந்து கோரிக்கை வைத்தார்கள். அந்த கோரிக்கையும் இந்த அரசாங்கமும் சரி, டிஎன்பிஎஸ் என்று சொல்லப்படுகின்ற அந்த தமிழ்நாடு அரசு தேர்வாணையமும் சரி, அவர்களுக்கு அதில் காதில் வாங்கவே இல்லை. Thank you.